சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சாதனை படைத்திருக்கிற நாயகன் இப்பொழுது அறிமுக நாயகன். எப்படி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு சிறப்பான படமோ, இளைய தளபதிக்கு ஒரு திருமலை எப்படி சிறப்பான படமோ, அதுபோல மரியாதைக்குரிய ஆர்கே அவர்களுக்கு அழகர் மலை ஒரு சிறப்பான படம் என்று வெற்றி அமைந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை சொல்லிட்டு, அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு, நோய் நொடி இல்லாத உடல் நலம், துன்பம் இல்லாத இன்பம், இப்படித்தான் எல்லாரும் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி அமைஞ்சாது வாழ்க்கை இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா பகல் இரவு, இரவு ஒளி பகை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இருமையில் தான் உலகமே இயங்குகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு இன்பம் மட்டுமே நீடிச்சிருக்காது, இடையில அப்படி வந்து வந்து போவோம். அதனால தான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியிருப்பார், இன்மையும் நன்மையும் பிற தர வாரா அப்படின்னு சொல்லி. யாரும் இன்பத்தையும் துன்பத்தையும் பிற தர முடியாது, நம்ம தான் உருவாக்க முடியும் அப்படின்றதுனால. இந்த நிகழ்ச்சியில சில எப்பவுமே இந்த குட்டைக்கு அட்டைக்கு தான் உறவு, அதுல இருந்த எருமைக்கு என்ன உறவு அப்படின்றாங்க. சம்பந்தம் இல்லாம சிலர் சேர்க்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கு ஒரு மூணு பேர் ஏதாவது தப்பு செஞ்சாங்க சொல்லி கோர்ட்டை வந்து நிறுத்தியாச்சு. நீதிபதி உட்காந்து கேட்கிறார், ஏடா பப்ளிக்ல ஏதாவது பெரிய கலெக்டா பண்ணீங்களாமே, மூணு பேர் பார்க்க பூரா ஒல்லி குச்சி ஓம குச்சி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளவு சேட்டையா, முதல் அனுப்பியா, என்ன செஞ்ச நீங்க? இல்லங்க, ஒரு பட்டாணிய கணத்துக்குள்ள போட்டீங்க, அதுக்கு போய் பட்டாணிய கணத்துக்குள்ள ஓட்டீங்களா? என்ன இது, என்ன கோர்ட்டா இல்ல எல்கேஜி ஸ்கூல் நினைச்சீங்களா? பட்டாணிய போட்டு கையா போடா போடா. ரெண்டாவது நீ பாப்பா, நீ என்ன செஞ்ச? நானும் பட்டாணிய தாங்க கிணத்துக்குள்ள போட்டேன். போடா விளையாடாங்கடா. மூணாவது நீ வாயா, என்ன நீ என்ன செஞ்ச? நான் தாங்க அந்த பட்டாணி அப்படின்ட்டுருக்கேன். அதாவது இவனை தான் தூக்கி கிணத்துக்கு ஓட்டுருக்காங்க. அதை அவங்க ஆரம்பத்திலே சொன்னா அவன் பேர் பட்டாணி, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி இவங்க செயற்கையில எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா? பின்னு எடுத்துருவாங்க சில நேரத்தில். அது நம்ம அது அவசரத்தில், அவசரத்தில் லவ் பண்ணுற பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அவசரத்தில் லவ் பண்ணுற வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவன், அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணுறவே மூளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிள்ளை பார்த்து நோட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து புக் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க, பெயிண்டிங் பண்ணி பைக்கில் ஓட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடறாங்க. அப்படி கவனமாக பழகிட்டாங்க. கடவுள் கூட ஒருத்தர் சோகம் உட்காந்துருக்கும் வந்தார். வந்துட்டு, தம்பி ஏதாவது வரங்கல், என் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டா பிள்ளை, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற அப்படின்னு. ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு, எதட்டு துன்பம் வரும் தெரியாமலே அவன் பாட்டு சாதாரணமாக பேசிட்டு இருக்காது. அப்புறம் அந்த லவ் பண்ணுறப்ப தான் அப்படி ஒரு எனர்ஜியாக பேசுவாங்க. அதாவது உப்புமா வாங்க மாட்டாங்க, சீனி வாங்க மாட்டாங்க, வாங்காமலே வாயிலே உப்புமாக்குன்றாங்க, பேச்சுலேயே வேறு ஒன்றும் தர்றது கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அளப்பறையாக பேசுறது சொல்லியிருக்கார், இரவை பார்த்தேன், அதாவது வானத்தை பார்த்தேன், அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய். சரி என்று சூரியனை பார்த்தேன், அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய். ஏன்னா மறைச்சிக்கு நிற்கிற அந்த தண்டி குழுக்க மாதிரி எதுவுமே பார்க்கும்போது முன்பு கொண்டப்ப என்ன ஆகும்? காரணம் சாப்பிட்றத பார்த்தா சில வீட்டில் சில பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே வராமலே சாப்பிட்றது. ஒரு அம்மாலாம் ஆறு மாதமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு கடைசியில் வெளியே வர முடியல, என்ன வாசல் சின்னது, அப்புறம் இடிச்சு வாசல் விட்டு கிரேனை வச்சு தூக்கிட்டாங்க, கணத்துக்கு வளர்ந்த ஆணையை தூக்குற மாதிரி. அப்படி போங்க, இன்னும் கொடைக்கானலுக்குலாம் போயிட்டு அதே மாதிரி ஒரு அம்மா கனமான அம்மா போயிட்டு, அது குதிரை வண்டியில் ஒன்று ஒரு ஆசை, குதிரை வண்டி கணக்கு கூப்பிட்டு கொஞ்சம் சவாரி போகணும், உட்காருமா நடுவில் உட்காந்துருக்கு வண்டி சுத்தமாக நகரில் கிட்டுங்கிட்டு பார்க்குற என்னம்மாச்சு பதுங்கிச்சு ஒரு ஒரு ஆரடி அளத்துக்கு. உனக்கு ஆறு ரூபாய்க்கு நான் 60 லட்சம் ரூபா செலவழிக்க முடியாது, கொஞ்சம் முன்னுக்கு வாமா அப்படின்ட்டார். இந்தமா அப்படி முன்னுக்கு வந்து உட்காந்து குதிரை படுத்துக்கிடுச்சு. ஏமா இப்படி, சரி கொஞ்சம் பின்னாடி வாமாண்டார், குதிரை மேலே போயிடுச்சு. அதான் இப்படி அண்ணாத்த பார்த்துக்கிட்டான், எனக்கு தான் நேரம் சொல்லிட்டேன், கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகல் இறங்கிக்க, இப்போ சரியா இருக்குன்னு வேறு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். அதுதான் செய்ய முடியுமா அப்படி அதுவே சாப்பிட்றது ஒன்று. அப்புறம் அந்த பிள்ளை கேட்டுச்சு, ஏங்க சொல்லுங்க நம்ம கல்யாணம் எப்போ? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்ததான். 6 வருஷமா உங்க கூட பழகுறே, உங்களுக்கு தங்கச்சி இருக்கு சொல்லவே இல்லை, நேத்தன பிறந்தா. அப்ப இந்த பிள்ளை என்னைக்கு வளர்றது, பெருசா இருக்குது, அது என்னத்துக்கு கல்யாணத்தை முடிக்கிறது, குதர்க்கம பேசினா நம்மளுக்கு குழப்பமா போயிடும். அப்புறம் ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா வருவாரா? எங்க அப்பா வராரா, ஆட்டுக்குட்டி வராரெல்லாம் பேசாங்க, கண்டிப்பா என் புருஷ வரையும் தாலி எடுத்து கல்யாணம். அதே அப்படி தேகச்சு மல்லா சொல்லிட்டான், இப்படி ஒரு குடும்பமா இந்த பிள்ளை அழுது செலவு பண்ண முடியும் வைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுவாக்க போயில் தான் நம்மளால உண்மையிலேயே அப்ப நடிப்பாங்க, ஒரு ஒரு நடிப்பு உண்மையிலே நடிகரத்தனமா இருந்தாண்டா 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்துருவா, அப்படி நடிப்பாங்க. அப்படியே பக்குமா டீசன்ஸுக்கு ரொம்ப டியூஷன் எடுத்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, பக்கா உட்காந்து மிச்சர் கொண்டு வர அந்த பிள்ளை குனிஞ்சிக்கிட்டு, அந்த பிள்ளை நம்ம பிரியது மாதிரி அன்னைக்கு குனிகிறவில் தான் மறுநாள் குனியாது, ஏன்னா மறுநாள் குனிஞ்சிருப்பேன். அப்படியே ஒரு மிச்சரை கொண்டு வரும், அதில் அந்த ஒரு சின்ன அந்த பக்கோடா இருக்கு மாதிரி இருப்பாரு, ஒரு பொடி அது மில்லிகிராம், அதை ஒரு விரலில் எடுப்பேன், எடுத்து அப்போ அதை எடுக்கவே முடியாது, கொசு கூட எடுக்க முடியாது, எடுத்து முனி பல்லை கடிப்பேன். உடனே அப்பா என் பையன் இந்த மாதிரி சாப்பாடு வச்சுன்னா அவன் பிடிக்காது, எப்பயுமே லட்சியம் குறிக்கோள். இதே இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தா முக்கு கடையில் டீ கடையில் 1/2 கிலோ மிச்சரை வாங்கி மாடு தவிட்டு வந்த மாதிரி திரும்ப பருக்கு பருக்கு பருக்கு. ஆனால் இங்கே மட்டும் அப்படி ஒரு நடிப்பு, இது எதுக்கு இந்த வீணா போன நடிப்பு அப்படி. அந்த மாதிரி அப்புறம் உட்காந்து வேறு விஷயம்லாம் பேச ஆரம்பிப்பாங்க,
பொண்ணு உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்க போனார். அப்படி மல்லிச்சுன்னு கூச்சி போய் ஏன்னா பொண்ணு பேசு சொல்லிருக்கல, போய் கதை உடச்சிட்டு உள்ள போய் ஒரு நேரம் கழிச்சு வந்திருக்கான். அவங்க அப்பா கேட்டார், மாப்பிடம் ஒரு ஒரு பல் பொம்பளத்தை ஈண்டு காதை வாய் வரைக்கும் வச்சுட்டு போறியடா, என்ன பேசுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தானே போனேன், எதுக்கு ஒரு நேரம் கழிச்சு வர? சும்மா இல்லையா, நான் அஞ்சு நிமிஷம் பேசினேன், மீது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவ பேசினா தோண தோண தோணு, அதை நான் பேசி உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என் நிலைமை பாரியா, கொஞ்சம் யோசிச்சு பாரியா. என்ன கேட்டா? அவ கேட்ட கேள்வி கூட வித்தியாசமான கேள்விதான். ஒருவான தண்ணியில எத்தனை துணி துவப்பா அப்படின்னு கேட்டா. அப்பயே ஆரம்பிச்சிருக்க என்ன ஆகும் கிழமை வரதட்சணை ஆரம்பிப்பாங்க பேசும்போது. சரி அப்புறம் பேச வேண்டியதை பேசுவோம், அப்புறம் இன்னைக்கு பேச வேண்டியதான் பேசுனீங்க, பேச வேண்டிய முதல்ல பேசுங்க. சரிங்க, மாப்பிள்ளைக்கு என்ன ஓடுவீங்க? பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல மாப்பிள்ளையே போடுவோம் நாங்க, அப்படியா நீங்க லேசா நினைக்காங்க அது விடியா. சரிங்க, அது கிடக்கட்டும். மாப்பிள்ளைக்கு எங்க சார்பா இருந்து நாங்க என்ன போடணும்? மாப்பிள்ளைக்கு நாங்க என்ன போடணும்? சாமியில் ஒரே ஒரு கையில் உள்ளே அஞ்சு வருஷம் சேமிப்பு இல்லை, வந்து போட்டீங்கன்னா வெளியே சாமியில் எடுத்து வருவோம் இப்படியே குதற்கு. சரிங்க, கிடக்கட்டும்ங்க. நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கார் கேட்குறீங்க, பங்களா கேட்குறீங்க, அதோடு இல்லாமல் ஒரு அஞ்சு லட்சம் பணம் கேட்குறீங்க. திணையும் கொடுத்து நாங்கள் பொண்ணை கொடுக்கணுமா? திணையும் கேட்டோமா? திணையும் கொடுங்க, பொண்ணை வேணா நீங்கள் வச்சுக்கங்க, ரொம்ப அழுப்பாக இருந்தா பேசுனு அதை சேர்த்து போகிறது, அதை மட்டும் வாங்கிட்டு போகிறது பார்த்துருக்காது. அப்படியே திணறிட்டாங்க. சரி, இது கேட்குறீங்களே, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். 4 ஏக்கர் நிலம் இருக்குங்க மெயின் சிட்டியில், 5 கார் இருக்கு, 4 பங்களா இருக்கு, இது மட்டுமா? கல்யாணம் ஏற்கனவே 5 குழந்தை இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன், அது முன்னாடி சொல்லுங்களா? அது இல்லாமல் நான் இதை கொடுக்க தெரிஞ்சேன். இனி பெட்டல் எடுத்து ஒன்று கல்யாணம் வீட்டில் வர நடக்கும், கல்யாணம் வீட்டில் ஒரே சண்டை. என்னையா சண்டை? என்னப்பா பத்திரிகையில பேரை போட மறந்துட்டாங்க கடைசியில், யார் வேற? மாப்பிள்ளையோட பேரையும் போட மறந்துருக்காங்க பாரு. அப்புறம் என்ன பத்திரிகை அடிச்சாங்க, யாருக்கு மீது ஏன் போச்சு? அப்புறம் ஒரு ஆள் மொய்யில் தான் போயிருக்க, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இல்லையா? 250 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் போற, ஏன் மொய் எழுதலை? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அவ்வளவா, ஆமாம் படித்தது அவ்வளோ இல்லை. இப்போ நான் 1 ரூபாய் கொடுத்தா அவ எழுது வாங்க, தப்பிக்கிறதுக்கான வழி. இன்னொரு ஆள் என்னையா மொய் எழுதலாம் போற, மொய் மறந்துட்டியா? சாரிங்க மெய் மறந்துட்டேன், சாப்பிட்டு சாப்பாடு இல்லை. வசனங்களை தீட்டி தீட்டி பேசுது. இன்னும் கல்யாணம் வீட்டில் என்ன, நம்ம நண்பரோட கல்யாணம், நம்ம பார்த்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாத்தான், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? கல்யாணம்ங்கிற 1000 காலத்து பயிரா, அதனால ஒரு உங்களோட யூரியாவை கொடுப்போம், அவங்க வாட்டி போட்டு விதைச்சு வளர்த்துக்கிட்டு வரட்டேன். எதுவுமே செலவழிக்காம சூதானமாக தப்பிச்சு போறதில்ல, அம்மாளுக்கு மூளையத்தை சரியாக பயன்படுத்துறது. அதில் சில இடத்துல கல்யாணம் வீட்டுக்கு அந்த பேச்சாளரை கூட்டி போயிடுவாங்க, எதுக்கு அந்த இடத்துல பேச போகிறாங்க தெரியல, பார்ப்போம். தாலி எட்டினா அவங்காட்டு மித்த வேலையை பார்ப்பாங்க. இவன் போய் அந்த இடத்துல கல்யாணம் என்பது ஒரு மட்பாண்டம் போலது, அது உடையலாம் பிரிக்கலாம் தெரிக்கலாம் இப்படியா பேசுவாங்க. ஒரு கல்யாணம் வீட்டில் பழுப்பு மாதிரி தான், பட்டியிருந்து தெரிச்சு அது தீ பொண்ணோட சேலையில் பட்டு தீ பிடிச்சி அழியலாம்டா அடிச்சு முறிக்கிட்டாங்க. எங்கடா வந்து எதிராக பேசுறது? இப்படி ஒரு கல்யாணத்தில் எதை பேசக்கூடாது அதான், ஏன்னா வரதட்சணை வந்து மெயினாக ஒரு ஒரு எபிசோட் நம்ம சொல்கிறது ஒன்று, இதை குடைக்கணும்னு சொல்லி அப்படி நடந்து போச்சு. கல்யாணம் வீட்டில் யார் யா ஒரு ஆள் பெரிய பெரிய ஆள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சவன் வெளியே வரட்டியா, மெதுவாக பேசியா? அவர் தான் பொண்ணோட அப்பா, பூராத்தி கொடுத்தது போக அந்த அளவுக்கு அதே மிஞ்சிச்சு அப்படி கொல்லி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சொல்லியிருக்காரு, எங்க இந்த அம்மா வீட்டுக்கார்ட்டு, நம்ம வயலுக்கு ஒரு பொண்ணு வார்த்தோம்ல, அந்த வீட்டில் எவனோ கொல்லி அடிச்சிட்டு போயிட்டான் நமக்கு கொள்ளக்காரை வந்து, கொஞ்சம் முந்திக்கிட்டான் போல, ஏன்னா இவங்க அடிக்கிட்டு இருந்தது வரதட்சணை மூலம் அடிக்கலாம் வந்துருப்பாங்கல்ல. அப்படி காரணம் என்னன்னா, இப்ப தெருவில் வந்து ஒரு 10 பைசா கேட்டா அவனை பிச்சைக்காரன் சொல்றான், அதே இதை ஒருத்தர் வீட்டுக்குள்ளே 10 லட்சம் கேட்டா அவனை மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. காலம் அப்படி மாறி போச்சு, என்ன செய்ய முடியும்? அதனால கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் இதெல்லாம் குடும்பத்தில் சொன்ன விஷயம். இப்போ கல்யாணம் முடிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி குழப்பம் வரும். என்னையா சொன்னேன், பொண்ணை உன்னை எப்படி பொண்ணு பார்க்க சொன்னேன், நல்ல குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு மாதிரி பார்க்க சொன்னேன். அவன் யாரோ ஒருத்தர் கட்டி வச்சு வந்து முதுகிலே நொங்கு நொங்குன்னு குத்துறாயா, அதான் குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு குத்துறல்ல, நானே சரியாக பார்க்காம விட்டுருக்கான். என்ன நீ என்கிட்ட யோசிச்சுட்டு வந்து கூறட்டமா பேசிட்டு இருக்க, ஏயா இத்தனை ஒன்றுல ஒல்லியா பாத்துருக்க, ஒல்லியா பார்த்து நல்லதானுங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானையா, உன்னை குண்டா தூங்க உன் செலவு கொண்டு வாங்கலாம், வாரியை தூக்கிட்டு அவசியம் ஆடுறது வரண்டா. நாங்கள் இதுக்கு எடுத்து எங்களால் பேச முடியாதுங்க, உணர்ச்சி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன மாதிரி. எதுக்கு குடும்பத்துக்கான விஷயத்தை எடுத்து அதிகமாக பேசுறதுன்னா, வீட்டு பாடம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வீடே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பழைய கிராம பக்கம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையில் படி. அந்த காலத்து வீடெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்காது, ஒரு 4 அடி தான் இருக்கும், அப்படி குனிஞ்சு போகணும். அது எதுக்குன்னா படித்தபடி அதுக்கடுத்து பனி, படி அதுக்கடுத்து பனி. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹால்னு சொல்கிறோம், முன்னாடி அது நடைன்னு சொல்லுவாங்க, படி பனி அதுக்கடுத்து அதுபடி நடை. உள்ளே போனீங்கன்னா மேலே வீட்டுக்கு போகிறக்காக ஒரு படி வச்சுருப்பாங்க ஏறுபடி, அதுபடி நடைபடி நடந்தீங்கன்னா படி படிச்சுட்டு பணிஞ்சிட்டு அதுபடி நடந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஏறலாம். ஏறணுன்னா உள்ளே ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க, ஓய்வறை ஏறின வாழ்க்கையில் ஏறின பின்னாடி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதான் வீட்டு பாடம். என் கற்பனைக்கு ஊற்றதை நான் தோத்துட்டேன். அது மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எதுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் வருது கணவன் மனைக்கடையில் போது, அதுக்கு ஒரு குட்டிகளை சொல்லுவாங்க. வறுமையான குடும்பம், ரெண்டு பேரும் அப்படியே வெளியே வரும்போது ஒரு இளநி
இளநீர் சாப்பிடணும் அந்த பிள்ளை ஆசைப்படும் இவர் ஆசைப்படும் முடியல அஞ்சு ரூபா தான் இருக்கு ஆனால் ஒரு இளநீர் தான் வாங்க முடியும் ஒரு இளநீர் கொடுங்க நீ சாப்பிடுமா நீ புள்ள தச்சு பிள்ள கற்பமா இருக்குள்ள நீ சாப்பிடு இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு உழைக்கிறாள் நீங்கள் ஒன்றும் அந்த இளநீர் சாப்பிடுங்க ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை ஒரு இளநீர் வாங்கிட்டு கடைக்காரர் சொன்னார் ரெண்டு ஸ்டாக் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க போட்டாச்சு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆச்சு இளநீர் வத்தனதே காணும் அப்படியே இருக்கு ஃபுல்லாக இருக்கு என்னன்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு உழைக்கிறவர் அவர் சாப்பிட்டு போயிட்டுன்னு அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கு இவர் கற்பத்தில் இருக்க பண்ண கற்பனை பண்ண அது சாப்பிட்டு சொல்லி இவர் அப்படியே பேசாமல் இருக்காரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கு இதுதான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதோட கொஞ்சம் துன்பம் வரும்போது கொஞ்சம் விட்டும் கொடுத்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல்